கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசைக்குட இயேசுவினே நாமத்தினாலே எனது நன்றி வாழ்த்துல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். செய்தியின் தலைப்பு, நமக்கு ஆசீர்வாதம் தரும் தேவன். காட் பிளஸ் ஹஸ். ஆண்டவர் நம்மை சம்பாதிக்கிற பலனை கர்த்த நமக்கு தருவார் என்று நம்ம பார்த்தோம். பணத்தை நமக்கு தர மாட்டாரு, நீங்க பணத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்த நமக்கு தருவார் என்று நம்ம பார்த்தோம். கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், தொழிலில் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கணும்னா சங்கீதம் 128 முதல்ல சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய். உன் மனைவி உன் வீட்டவர்களை கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். இவ்விதமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை நான் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காண்பா. பார்த்தீங்களா, அப்போ எல்லா ஆசீர்வாதமும் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு உலக ஆசீர்வாதம் பஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ உங்களுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் அப்படியே மேஜிக் பண்ண மாதிரி தரமாட்டாரு. நான் அப்படியே எல்லாரும் அப்படியே சொன்னால் வராது. அப்போ நாம் நீங்கள் சத்தியத்தை கேட்டு வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நடக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. நம்புறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போ இதை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா செய்யும் பொழுது கர்த்த நமக்கு அதை தருகிறார். அடுத்தது கர்த்த நம்மை நாம் கற்றுக்கொள்ளும்படி நம்மை சிறுமைப்படுத்துகிறார். கர்த்த நம்மை கீழே கொண்டு போயிட்டு விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றி நம்மை மீண்டும் மேலே கொண்டு வராரு. அல்லேலூயா. அப்போ இருந்த இடத்துல நம்ம மேலே தூக்குறது இல்லை. ஆண்டவர் அடுத்தது நம்ம நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக சில சமயம் நம்மளை கீழே கொண்டு போய் ஒன்றும் இல்லாமல் பண்ணி மோசையை போல வனாந்திரத்தில் விட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து நம்மளை தூக்கி வரும்போது நம்ம கர்த்தரை என்ன பண்ணுவோம், சாட்சி எழுதி கொடுப்போம். ஆனால் ஒன்றும் இல்லாமல் வந்த, கடனாளியாக வந்த, கஷ்டத்தில் வந்த, குறைவில் வந்த கர்த்தர் என்ன என்ன பண்ணார், உயர்த்துகிறார். அப்போ ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார் என்று நம்ம சொல்லணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சிறுமைப்படுத்துகிறார். நாம் வேத வசனத்தை பிழைக்க முடியும் என்பதை கற்று தருகிறார். வசனத்தை வாசித்து அதன்படி ஜெபித்து நீங்கள் பூமியில் பிழைக்க முடியும் என்பதை கற்று தருகிறார். புரிதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்படி தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே மேஜிக் மாதிரி வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை வாசித்து தியானித்து ஜோமன்னா எனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நம்மை நம்ப வைக்கிறார். விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஜெபம் பண்ணி பரலோகத்திலிருந்து வாங்கி சந்தோஷமாக குடியிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். புரிதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தா நம்மை சிச்சித்து நடத்துகிறார். இலைகளை கிளைகளை ஆடுகளுக்கு உடைத்து கொடுக்கும் ஒரு வளைவா இருக்கும். அந்த வளைவு பக்கம் பயன்படுத்தினீங்கன்னா அது பேர் கோல். அதையே திருப்பி பிடிச்சிங்கன்னா அது பேர் என்ன, அது தடி அடிக்கிறது. அப்போ தண்டித்து தாவீது சொல்கிறான், அப்பப்போ நான் தப்பு பண்ணும்போது என்ன அடிக்கிறீங்க, தண்டிக்கிறீங்க, அப்பப்போ எனக்கு பசி வரும்போது ஒரு மெய்ப்பனை போல ஆகாரம் கொடுக்குறீங்க, என்னை தேய்ச்சிடுறீங்கன்னு. அப்போ அதுபோல் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சிச்சித்து நடத்துகிறான். நம்ம தப்பு பண்ணும்பொழுது, வழி விழுகும்பொழுது தண்டித்து நம்மை சரிப்படுத்தி அற்புதமான பாதையில் கர்த்தர் கொண்டு போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால தான் விசுவாசிகளோ மற்றவர்களோ தப்பு பண்ணும்போது நாம் அவங்களை அழிக்க வேண்டியதில்லை, நாம் அவங்கள கண்டிக்க வேண்டியதில்லை, கர்த்தரே அவங்கள கண்டிப்பான். அல்ல இல்லையா. கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும்போது ஆண்டவரே அவங்கள மண்டமில் கொட்டுவார். ஆண்டவர் கரெக்டாக அடிப்பார், அடித்து அவங்கள சரிப்படுத்துவார். அதனால் நம்ம அவங்கள குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம பதற வேண்டாம், நம்ம அதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். ஐயோ இப்படி பண்ண, எப்படியோ பண்ணிட்டு போட்டோம். கர்த்தர் கரெக்டாக அவங்க மேலே அன்புள்ளவர்கள் மேலே கர்த்தர் சிச்சையை காண்பிப்பார். அல்ல இல்லையா. கர்த்தரே யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிச்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது உண்மையானால் நம்மளை சிச்சிப்பார். அதனால யாரையும் நீங்கள் சிச்சிக்க வேண்டியதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரையும் நீங்கள் சிச்சிக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிரம்பினால சிச்சித்தா போதும். அல்லேலூயா. பிரம்பலை நீங்கள் பிள்ளைங்களை சிச்சித்தா போதும். ஆனால் மற்ற ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தரே சிச்சிப்பார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் அவங்க மேலே அன்பு வைத்திருந்தா அவங்களை உணர்த்துவார், அவங்கள தண்டிப்பார், அவங்கள மறுபடி தூக்கி கொண்டு வந்துடுவார். அதனால் நீங்கள் அதை நினச்சி புலம்பி என்ன பண்ண வேண்டாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன்.
நம்ம சாம் ஜபதர் அவங்க ஒரு பிரசங்கத்தில் ஒரு நல்ல அழகான கதையை சொன்னார். இது பற்றி மற்றவங்க பற்றியே நம்ம குறை சொல்கிற பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல கதை சொன்னார். ஒரு விசுவாசி பாவம் செய்வாராம், பாவம் செய்கிறத இன்னொரு விசுவாசி பார்க்குறார். எப்போதுமே ஒரு ஒரு இடத்துக்கு தவறான இடத்துக்கு போயிட்டு வரார். இவர் எதிர் வீட்டுக்கார், அவருங்க தவறான இடத்துக்கு வந்துட்டு போகிறத இவர் பார்த்துட்டே இருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மனுஷன் எத்தனை முறை இந்த தவறான இடத்துக்கு வந்துட்டு போகிறான் அப்படின் போது ஒரு கல்லை எடுத்து வச்சிருவாராம். ஒரு தடவை வரும்போது இன்னைக்கு வந்துட்டான் ஒரு கல், மறுபடியும் சாயந்தரம் வந்தோன்னா இன்னொரு கல். அவன் எத்தனை முறை வரான்னு இவர் கணக்கு போடுறாராம். கணக்கு போட்டு இவர் பரிசுத்தவான், அவன் பாவி, ரெண்டு பேரும் ஒரே சர்ச்சுக்கு போகிறவங்க தான். இப்போ அவன் தப்பான இடத்துக்கு வர்றதுல இவர் கல்லை சேர்த்து 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 வச்சிருக்காரு. இது பார்த்தா வீட்டில் ஒரு நாள் கல் ஒரு பெரிய குவியலாக மாறிடுச்சு. அவ்வளோ கல் எடுத்து வச்சிருக்காரு, அவ்வளோ அந்த விசுவாசம் அங்கே வந்துட்டு போயிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் மரித்து போனாங்க. மரித்து போன பிறகு பார்த்தா இந்த பாவம் செஞ்சவன் பரலோகத்தில் இருக்கிறான், இந்த கல் எடுத்து வச்சவன் நரகத்தில் இருக்கிறான். இப்போ இவன் ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்குறான், எப்படி ஆண்டவர் இது நியாயம், அவன் பாவம் செஞ்சதை நான் கண் கூட பார்த்தேன், நான் கண்ணால் பார்த்து இவ்வளோ கல் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அவனை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்துட்டு நான் அவனை கண்காணித்த என்ன நீங்கள் நரகத்துக்கு தள்ளி இருக்கிறீங்களேன்னு போது ஆண்டவர் சொன்னாராம், அவன் அவ்வளோ பாவம் செஞ்சது உண்மை, அவனை செஞ்சது உண்மை, ஆனால் ஒரு நாள் உனக்கு தெரியாமல் ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் போட்டு தாவீது போல் அழுது புலம்பி பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் அடைந்து பரலோகம் வந்துட்டான். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு வந்தது உனக்கு தெரியாம நீ அவனுடைய பாவத்தையே பார்த்து 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 குற்றவாளியா மாறினதுனால நீ எங்க போயிட்ட, நரகத்துக்கு போயிட்ட. நீ உன்னை குறித்து நீ பார்க்கல, நீ அடுத்தவனையே பார்த்து நீ நரகத்துக்கு போயிட்ட. நீ கல்லை சேர்த்து வச்சதே உனக்கு பாவமா மாறிடுச்சு, ஆனா அவனோ பாவத்தை உறந்து என் சிச்சையை ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன உடனே வந்து மன்னிப்பை பெற்று இன்னைக்கு எங்க வந்துட்டான், பரலோகம் வந்துட்டான். அதுபோல தான் நம்ம பாவிங்கன்னு நினைக்கிறவங்களாம் பரலோகம் போயிடுவாங்க. நம்ம அவன் பாவி 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 பாவின்னு கல்லை சேர்த்து வச்சு கடைசியில் நாம் எங்கே போக வேண்டி வந்துடும், நரகத்துக்கு போக வேண்டி வந்துடும். ஏன்னா கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிச்சித்து அவனை பரலோகம் கொண்டு போயிடுவார். அதனால தான் ஏசு சொன்னார், நீங்கள் பரலோகத்தில் வரும்போது அங்கே வேசிகளும் கள்ளர்களும் அங்கே இருப்பாங்கன்னு ஏசு சொல்லியிருக்கார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. மிக மோசமான பாவிங்கள்லாம் அங்கே இருப்பாங்க, ஏன்னா அவங்க எப்போ ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்றாங்கன்னு நமக்கு தெரியாது. புரியுது அவங்களுக்கு, அவங்க மன்னிப்பு பெற்று கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருடைய காலை பிடிச்சி அவங்க பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. நம்ம அவங்களையே பார்த்து நம்ம எங்கே போக வேண்டி வரோம், நரகத்துக்கு போக வேண்டி வரும்னு அழகா சாம் ஜபதர் ஐயா ஒரு பிரசங்கத்தில் இந்த கதையை சொல்லுவார். அல்ல இல்லையா, அது போல நாம் இந்த கடைசி நாட்களை கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா, சிட்சித்து நடத்துகிறார். அல்ல இல்லையா, சரி. இப்போ இந்த பாதியில் வருகிற நம்மை கட்டாய கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இருக்கீங்களா இல்லையா? இப்ப நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்டுக்கு நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன வரும், ஆசீர்வாதம் வரும். சங்கீதம் 128 படி ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். புரிதனுக்குற அலையிலே சொல்லுங்களேன், ஆசீர்வாதம் வந்த பிறகுதான் இன்னும் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நிறைய பேர் பாருங்க வேலையே இல்லை பாஸ்டர்னு வருவாங்க, அவங்களுக்காக நம்ம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு நல்ல வேலை கிடைச்சோன்னே சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை பாஸ்டர்னுவாங்க. புரியுது அவங்களுக்கு, இதுதான் டேஞ்சர். வேலையே இல்லைன்னு போது நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டு வேலையை கொடுத்துட்றாரு, நல்ல வேலை கொடுத்தா ஏன்ப்பா சர்ச்சு பக்கமே காணோம்னா, இப்போ நேரமே இல்லை பாஸ்டர், ஃபுல் பிஸி ஆகிட்ட பாஸ்டர், ஓனர் விடமாட்டேங்கிறார் பாஸ்டர்னு. மேலே இருக்கிற ஓனர் தான் வேலையே கொடுத்தாரு. இப்போ இந்த ஓனர் சொல்லாருன்ட்டு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, சர்ச்சுக்கு வராமல் போயிடும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பிறகு நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்ல இல்லையா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் வி டூ வென் த லார்ட் பிளஸ்ஸஸ் அஸ். அல்ல இல்லையா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும். உபாகமம் 8:10 வசனத்தை வாசிங்க. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கே. பாத்தீங்க இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம், இருக்கீங்களா இல்லையா, இருக்கிறேன் உங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு, நல்ல வேலை கொடுத்துட்டாரு, வருமானம் கொடுத்துட்டாரு, இப்ப வீட்டுல நல்ல கறி மீன் முட்டை சிக்கன் எல்லாம் வந்துருச்சு.
இப்போ நல்ல நம்ம டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுறோம் இப்போ நீங்க சாப்பிட்டு திருப்தி அடையும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து எந்த பகுதியில் எந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இப்போ நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு வருமானத்தை கொடுத்து அந்த சாப்பிடும் போதெல்லாம் நீங்கள் என்னத்தை நினைக்கணும்னா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும் ரலிலே சொல்லுங்க நான் சாப்பாட்டை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறதே கிடையாது ரொம்ப டேஞ்சர் அது ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக ஜெபம் பண்ணணும் ரெண்டாவது அது நிறைய தாண்டி வந்திருக்குது மந்திரங்களை சூனியங்களை அதெல்லாம் தாண்டி வந்திருக்கு அந்த சாப்பாடு நிறைய காரியங்களில் தீட்டுப்பட்டு வந்திருக்கு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிற நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டா அதெல்லாம் நீங்கிடும் ஏன்னா அது எங்கெங்கிருந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அது போடும்போது என்ன பண்ணுறாங்க அதை அறுக்கும் போது என்ன பண்ணுறாங்க அதை மில்லில் என்ன பண்ணுறாங்க அந்த பையிலையே எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே சாப்பிடக்கூடாது அதை ஸ்தோத்திரம் முதல்ல ஆண்டு இந்த சாப்பாடு தந்ததற்காக நன்றி சொல்லணும் அடுத்தது அதில் இருக்கிற தீங்கெல்லாம் நீங்கணும் அசுத்தமெல்லாம் நீங்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அப்போ அந்த நம்ம அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே நம்ம சொல்லுவாங்க எதுல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நன்றி மறப்பது நன்றன்று அதுதான் பார்த்தீங்களா நம்ம நன்றி என்ன பண்ணக்கூடாது மறக்கக்கூடாது இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து இது என் தேவன் எனக்கு தந்தா என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தா எனக்கு பலன் தந்தா வருமானத்தை தந்தா இன்னைக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறா இந்த ஆகாரத்துக்கு நன்றி அப்பா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடணுமா அதான் அந்த வசனத்தில் அழகாக சொல்லாரு நீ திருப்தியா நீ சாப்பிடுகிற அந்த நாளில அந்த தேசத்துல நீ கர்த்தரை என்ன பண்ணுவாயாக ஸ்தோத்தரிக்க கடவுள் பாருங்க துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கிருபை பெருகும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிரு இன்னும் பெருகும் இன்னும் பெருகிட்டே இருப்பீங்க தேவன் அதை எதிர்பார்க்கிறான் நான் கொடுத்தேன்னு நம்புறானா இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்றானே திருப்தியா குடிக்கிறானே இதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறது இந்த குடும்பத்தார் உணர்ந்திருக்காங்களா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறான் அதனால எது ஒரு சின்ன விஷயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலோ அதுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு செப்பல் உங்களுக்கு செருப்பு ஒன்று நீங்க வாங்கினா கூட அந்த பாக்ஸோட முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் காலில் போடுங்க எது ஒன்றுமே அது இல்லாத நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்கன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது புரியுதுங்க ஒரு அலையிலே சொல்லுங்க எத்தனை பேர் காலில் இன்னைக்கு செப்பல் போட முடியாமல் வெறுங்காலில் நடக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஆனால் நமக்கு அழகாக ஆண்டவர் நல்ல செப்பலை ஆண்டவர் கொடுத்துரு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்குறார் ஏன் எத்தனை பேர் எது எது இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை தந்திருக்கிறா அப்போ அதை நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா ஸ்தோத்திரம் பண்ணணுமா நம்ம இன்னும் அடுத்தவங்க இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படுவோம் இருக்கிறதுக்கு நன்றி சொல்றது கிடையாது இல்லாததுக்காக நம்ம பறக்கிறது இல்லாததுக்காக முறுமுறுக்கிறது இல்லாததை நினைச்சு அவங்க என்னை விட உயரமா இருக்காங்களே என்னை விட பணக்காரா இருக்காங்களே அதை விட்டுருங்க இன்றைக்கு மற்றவர்களுக்கு இல்லாததை கர்த்தர் எனக்கு தந்தாரு இந்த இயேசுவன் நம்பி வந்து இந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கும் பொழுது என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இதெல்லாம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு தரையில ஒரு நாள் உட்காந்துருந்தேன் இன்னைக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றேன் தரையில நான் படுத்திருந்தேன் இன்னைக்கு நான் கட்டில படுக்கிறேன் ஏன் தரையில உட்காந்துருந்தோம் இன்னைக்கு எங்க வீட்டுல சோஃபா செட் நாங்க வாங்கி போட்டிருக்கிறோம் பக்கத்து வீட்டில் போய் நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்கள் வீட்லேயே டிவி ஆண்டர் கொடுத்துருக்கிறார் எத்தனை விஷயங்களை கர்த்தர் ஒவ்வொன்றாய் நம்ம தியானிக்கும் பொழுது ஸ்தோத்திரிக்க நமக்கு நேரமே போதாது போதவே போதாது தகுதியே இல்லாத நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் அது நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே கிடையாது ஆனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அப்போ அதை நினைச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு ஆண்டர் சொல்றார் அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த நிலையில் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்தாரோ அதை லிஸ்ட் போடுங்க ஞாபகம் வரலையா எழுதி வைத்து கொள்ளுங்க அன்றே நான் சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க உங்களை நான் விசுவாசித்த பிறகு நான் உங்களை நம்பின பிறகு நான் செபித்த பிறகு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் செய்திருக்கீங்க அன்றே சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க அங்கிருந்து உங்களை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு செல்வார் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க